நாள்லேருந்து நாங்கள் வந்து கடல் தொழில் தான். உருகுமே பரம்பரை பரம்பரையாக பாட்டன் பூட்டம் தலைமுறையிலேருந்து கடல் தொழில் தான். இந்த வாழ்க்கையில் முதலும் கடைசியும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனதில்லை. சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது, இது எல்லாமே ஒரு மீனவனோட வாழ்க்கையில் எப்படி வந்து போகுதுன்னு அவங்களோட பழகும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். பழவேட்காடு, பழைய சோறும், சுட்ட மீனும், பழைய கஞ்சியும் சுட்ட மீனும் தான் இவங்களோட அன்றாட உணவும் பெருமையான சாப்பாடும். கஞ்சி தான் எங்களுக்கு அப்போதுலேருந்து சின்னதுலேருந்து நாங்கள் வந்து தொழில் கடன் தொழில் பண்ணோன்னாக்கா கஞ்சி தான் மூட்டி போவோம். புளியாதோர சோறு அந்த சாப்பாடு செஞ்சதில் நாங்கள் மூட்டி எடுத்துகிட்டு போவோம். ரெண்டு வேலைக்கு இல்லை மூணு வேலை கூட வச்சுப்போம், அது தாங்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கா நீ சாப்பிடு மச்சான் அப்படின்வாங்க. அதேமாரி என்கிட்ட இருக்கா சரி நீ சாப்பிடு மச்சான் அப்படின்ட்டு பரிமாறி சாப்பிடுவோம். அந்தமாரி சாப்பிட்றப்போ எங்களுக்கு பசின்றது இருக்காது. நீ என்ன பண்ணணும், ஒரு மீன் வாங்கிட்டு போனீங்கன்னா அது அறியணும், அதுக்கு வந்து கழுவுணும், அதுக்கப்புறம் மசாலா வாங்கணும், அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும். நாங்கள் அப்படி கிடையாது. அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு முள் பொறிக்கு போட்டு அதை பற்ற வச்சு அது மேலே மீன் போட்டு அதை வேக அடித்து அதுக்கப்புறம் சாப்பிடும். ஒரு மீன் எடுத்து சுட்டோமா சாப்பிட்டோமா கஞ்சியை குடிச்சுமா மறு வேலை என்னவோ அதை பார்ப்போம். ஆனால் நீ சுட்டு சாப்பிட்றதுல டேஸ்ட்டு எந்த டேஸ்ட்டும் வராது. பிரிக்கிறப்பவே செக்க செக்க செத வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அந்த அந்த ஒரு மீன் இருந்தால் ஒரு குண்டாங்கஞ்சி சாப்பிட்லாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பழவிற்காடு, துக்கம், கடல், படகு, வழை, மீன், இதை மட்டுமே நம்பி ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு மீனவனாக கடைசி தலைமுறையாக நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டாத நாட்களே இல்லை. எங்கள் அப்பா காலகட்டங்கள்லாம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் இதையே நம்பி இருந்தோம், அது போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 காலமாக மீனவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழல் உருவாகிருக்குது. இப்போது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிறனா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பம் வந்து வெளியில் போய் வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி போச்சு. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடில, அடுத்த கட்ட ஒரு நல்ல காரியங்கள் பண்ண முடில. இன்றைக்கெல்லாம் தொழிலுக்கு வந்திருக்கிறோம், இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 200 கிடைக்குமானு அது பெரிய கேள்விக்குறி. தொழிற்சாலையிலேருந்து வெளியே வர கழிவுநீர், பிளாஸ்டிக், குப்பைகள், இது எல்லாமே இந்த மீனவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாபமாக வந்து நிற்கும்னு அவங்க அன்னைக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த சாபம் இங்கே செத்து கிடக்கிற மீன்களுக்கு மட்டும்தான் அன்னைக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த கடைகள்லாம் கொடுப்பாங்களா, அந்த பிளாஸ்டிக் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து எல்லாம் போட்டுடுறாங்க, எல்லாம் குப்பையில் வருது, குப்பை வந்து நேரம் கடல்லையும் ஆற்றுலையும் கலக்குது. இதனால் பிளாஸ்டிக்கை வந்து கடல் உயிரினங்கள் வந்து சாப்பிடுது, சாப்பிட்றதுனால அது வந்து உயிரிழப்பு. அப்படியே பிடிச்சின்னு வந்து நாம் சாப்பிட்டாலும் அதனால நம்மளுக்கும் உடல் கெடுது. அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பிடி மீன் பிடித்தல வந்து இப்போ இல்லை. அது இல்லாமல் இந்த இந்த ஆற்றுல நீண்டுக்கும் வந்து அந்த ஈபி தொழிற்சாலை அதனுடைய கழிவு அது கழிவு நீர்னால் வந்து சுத தண்ணி வரும், ஈபிலேருந்து வர்றது. ஈபி இங்கே நிறைய இருக்குது, இதில் விட்டுடுறாங்க அந்த தண்ணியை, வேறு வழி இல்லை அவங்களுக்கும். அந்த தண்ணியில் பட்டு அந்த மீன் இறாலாம் வந்து மறந்து போகுது, மறந்து போனால் செத்து போனால் தான் மரம். மீனவர்கள், முகத்துவாரம், எதிர்பார்ப்பு. மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், மீன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எவ்வளோ நேரம் வழைய விரித்து காத்துட்டு இருந்தாலும், எம்ஜிஆர் பாட்டு பாடுறதும் அது கேரக்டாக டான்ஸ் ஆடுறதுமான இந்த மீனவர்களோட வைப் நம்மளையும் கொஞ்சம் ஆட்டம் போட தான் வைக்குது. நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. மீனவர்களோட முக்கிய அங்கமே அங்கே இருக்கிற முகத்துவாரம் தான். இங்கே இருக்கிற பிரச்சனைகள் கடல் அலைகள் மாதிரி, இதை சரி பண்ண இன்னி வரைக்கும் யாராலையுமே முடியலை. நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு 10 இருக்கிறோம் ஆற்ற நம்பியே. இந்த 10 எங்கள் இந்த 6 நம்பி தான் இருக்கிறோம். இந்த 6 தான் எங்களுக்கு சோறு. இந்த 6 நம்மனா தான் இந்த தண்ணியில் காலை வச்சா தான் எங்களுக்கு சோறு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோத்தாரம் எங்களுக்கு பலிவீனம் தரல. பலிவீனம்னா ஏ நான் அப்படி கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க, அது வந்து தள்ளிக்கினே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளின்னு வந்து அடைஞ்சிடுது, ஓட அடைஞ்சிடுது.
நாங்களும் மண் எடுக்கிறோம் கொள்றோம். எவ்வளோ மாதா இருந்தா அதுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கல் கொட்டியில் ஆர்பர் கேட்டுங்கிறோம். ஆற்றுல வந்து கடல் மீன் தான் இறங்கும் அதிகமாக. மத்தி, சாலா, ஊடா, கிழங்கா இதுங்கெல்லாம் வந்து துட்டு ஆன பொருளுங்க. அந்த மீன் வந்து எங்களுக்கு வந்து கடலில் தான் இறங்கணும், கடல் தான் இறங்கணும். அந்த கடலை வந்து இப்போ எங்களுக்கு சிறுவாக இருக்கிறதுனால அதான் தாய் வயிறு சிறுவாக இருக்கிறதுனால எங்களுக்கு இறங்கலை. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னவே வந்து சோறுன்றது ஒரு 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா கணக்கு விற்றுது ஒரு கிலோ. இப்போ என்னடாங்க 40 ரூபா, 30 ரூபா இப்படி விற்றா விலைவாசி ஏறின்னு போதா குறையுதா? விலைவாசி ஏறும்போது மீன் ரேட்டு குறையுது. இந்த கொண்டக்காத்து நாள் சொல்லுவாங்க, அதான் கார்த்திகை மாதம். அந்த டைமில் வந்துன்னா அங்கங்கே எடுத்துக்கும், அங்கங்கே மண் எடுத்துன்னு தண்ணி நல்லா பாயும். அப்போது எங்களுக்கு எல்லாமே வந்து ஆற்றுல வந்து எல்லாமே பொருளும் இறங்கும். அப்போ நாங்கள் இந்தமாரி சின்ன தொழில் பண்ணுற பார்த்தியா, சிறு தொழில், அந்த தொழிலுக்கும் ஆப்பிடும், இவங்க பண்ணுற தொழிலுக்கும் ஆப்பிடும், இரவும் அதிகமாக ஆப்பிடும். 1 லட்சம் 2 லட்சம் கூட விற்பாங்க, அந்த 2 மாதம் 1 மாதம் தான், அதுக்கப்புறம் கிடைக்காது. மழை சீசு, தடைக்கால காசு எப்படி எப்படி பண்ணுறாங்க, போய் நிவாரணம் கொடுக்குறாங்க, மீனவர்களுக்கு கொடுக்குறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்க, அது எங்களுக்கு போதுமானது கிடையாது. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா, காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார்?